தென்னிந்திய சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகை டிஸ்கோ சாந்தி தனது வாழ்க்கையில் நடந்த சோகத்தை போட்டியில் பகிர்ந்துள்ளார். 80களில் பல முன்னணி நடிகர்கள் படங்களில் கவர்ச்சி நடனம் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்த பிரபலமானவர் டிஸ்கோ சாந்தி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழி படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக ஐட்டம் பாடல்களில் தோன்றியதற்காக மிகவும் பிரபலமானவர். நடிகை டிஸ்கோ சாந்தி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்தவர். பிரபல நடிகர் சி எல் ஆனந்தின் மகளான சாந்திக்கு லலிதா குமாரி என்ற சகோதரியும் இருக்கிறார். சினிமாவில் நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் சினிமாவிற்குள் நுழைந்த நடிகை டிஸ்கோ சாந்தி உதயஹீதம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தொடர்ந்து பல ஹிட் படங்களில் நடித்து ஐட்டம் பாடல்களில் கவர்ச்சியாக ஆட்டம் போட்டு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். நடிகை சில்க் சிமிதா அந்த படத்தில் இல்லை என்றால் அதில் நிச்சயம் டிஸ்கோ சாந்தி இருப்பார். படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த சாந்தி 1996 தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகரான ஸ்ரீஹரியை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டு குடும்பத்தை பொறுப்புடன் கவனித்து வந்தார். இந்த தம்பதிக்கு அக்ஷரா ஸ்ரீஹரி என்ற மகளும் சசாங் ஸ்ரீஹரி, மேகம் ஸ்ரீஹரி என்ற மகனும் உள்ளனர். இதில் அவரது மகள் அக்ஷரா ஸ்ரீஹரி 4 குழந்தையாக இருந்த போது இறந்துவிட்டார். டிஸ்கோ சாந்தியின் கணவர் 2013 திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட தற்போது மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நடிகை டிஸ்கோ சாந்தி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு போட்டி அளித்திருந்தார். அதில், இத்தனை ஆண்டுகளான போதும் என் கணவர் இறப்பிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. கணவர் குழந்தைகள் தான் என் வாழ்க்கையாக இருந்தது. அவர் படப்பிடிப்புக்கு சென்றாலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சமைத்து எடுத்துக்கொண்டு அவருடன் தான் சேர்ந்து சாப்பிடுவேன். அப்படி அவர் மேல் பைத்தியமாக இருந்தேன். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கண்பாய் முழுவதும் ரத்தமாக இருந்தது. இதை பார்த்து நான் துடித்தே போனேன். அவர் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்னும் நான் அவரை நினைவுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நடிகை டிஸ்கோ சாந்தி தனது கணவர் குறித்து கண்ணீருடன் கூறினார்.